ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காப்பர் மோதிரம் போடுறதுனால என்னென்ன பயன்கள் இருக்குதுன்னு பார்த்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி, நம்ம சேனல் மிஸ்டர் ஐயரஸ் சேனலில் ஃபுல்லாக வந்து மோட்டிவேஷன் டிப்ஸு, லவ் டிப்ஸு, ஹெல்த் டிப்ஸு, அதுக்கடுத்து வந்து மணி ஏர்னிங் டிப்ஸு கூட நம்ம போட்டுருக்குறோம். இந்த மாதிரி டாப்பிக்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனில் ஆளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் அப்போ அப்டேட் உங்களுக்கு மறக்காம வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து இந்த காப்பர் மோதிரம் போடுறாங்க, இன்க்ளூடிங் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, இன்க்ளூடிங் கேர்ள்ஸ் கூட போடுறாங்க. ஆனால் அவங்க எதுக்கு போடுறாங்கன்னு கேட்டால் அவங்க கேட்டால் சொல்லுவாங்க, நான் சும்மா ஸ்டைலுக்கு போடுறேன்னு. ஆனால் சயின்டிஃபிக்காகவே காப்பர் மோதிரம் போடுறதுனால நிறைய பயன்கள் இருக்குது. அந்த பயனான பயன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, அதாவது ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒவ்வொரு குணப்படுத்தும் சக்தி இருக்குது. அதுலேயே சிறந்த மெட்டல் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காப்பர் தான். இதுதான் எல்லா மெட்டலோடையும் ரொம்பவே பழமையானதும் கூட. இது என்ன பண்ணுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் இரத்தத்தை வந்து சுத்தம் செய்யுது. அது மட்டும் இல்லை, உங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து பலப்படுத்தும். இங்கே காப்பர் மோதிரத்தை அணிவதை விட காப்பரில் இது யூஸ் ஆன அந்த பிளேட்டு அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அது வந்து கூட்டுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இந்த காப்பர் பிளேட்டில் வச்சு சாப்பிட வந்து ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களை வந்து தொற்று நோயிலேருந்து ரொம்பவே காப்பாற்றும். இந்த காப்பர் மோதிரம் அணிவது வந்து எதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிருமிகள்லேருந்து நம்மளை வந்து ரொம்பவே பாதுகாக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம வந்து விரலில் வந்து செம்பு மோதிரம் அணிஞ்சால் வந்து என்ன பயன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் உடலில் உள்ள நச்சு பொருட்களின் அளவை அதிகரிப்பதை குறைக்குமா. மேலும் இது உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும். அதுவே நீங்கள் வாஸ்துபடி பார்த்தீங்கன்னா, இந்த செம்பு மோதிரம் அணிவது உங்கள் வீட்டின் வாஸ்தை சிறப்பானதாக மாற்றும். இது உங்கள் வீட்டின் சூழ்நிலையை சுத்தமாக வைப்பதுடன் உங்கள் வீட்டுக்குள் இருக்கும் நேர்மறை சக்திகளை அதிகரிக்கவும் செய்கிறது. அப்புறம் காப்பர் மோதிரத்தினால் ஏற்படும் நன்மைகளை பற்றி நான் இன்னும் சொல்கிறேன். சூரிய மண்டலத்திலேயே சூரியன் தான் மிகவும் சக்தி வாய்ந்த நட்சத்திரமாகும். இது உங்கள் மீது நல்ல விளைவுகளையும் ஏற்படுத்தும், கெட்ட விளைவுகளையும் ஏற்படுத்தும். செம்பு மோதிரத்தை அணியும் போது அது உங்களின் தனிப்பட்ட நேர்மறை சக்தியை அதிகரிப்பதுடன் சூரியனால் ஏற்படும் கெட்ட பாதிப்புகளை தடுக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு காப்பர் மோதிரம் வந்து உங்கள் கையில் வந்து அணிங்க. காப்பரில் நல்ல நல்ல சக்திகள் இருக்குது. நம்ம ஹெல்த்தையும் அது ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு தகவலாக இருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுங்க. கண்டிப்பாக எனக்கு அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.